Hi friends, Assalamu alaikum. Welcome to Bani Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பர் ரெசிபிங்க. இது எங்க ஊர் திருநெல்வேலி ஏர்வாடி ஸ்டைல் தக்கடி. அது செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வாங்க. முதல்ல நான் இது 200 உலக்கு இருக்கும். இதில் புட்டு மாவு எடுத்திருக்கேன். இது நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்தே வறுத்து இந்த மாவை கொண்டு வருவோம். இது புட்டு மாவுன்னு சொல்லுவோம், வெறும் மாவுன்னு கூட சொல்லுவோம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி கொறுகொறுப்பாக இருக்கும். இது தேங்கட்டை மாவுன்னு சொல்லுவோம். இப்போது நான் இதில் ஒரு வழக்கு, இதில் ஒரு வழக்கு, இது 200, இது 100, இந்த ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மாவு 1 ஹவர் முன்னாடி நான் விரைவி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டு கொஞ்சம் உதிரியாட்டு ஊற வச்சுக்கணும். ரொம்ப மாவு தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம கறிக்குழம்பை நம்ம இதுக்குள்ளே ஊற்றுவோம். அதனால் நான் உதிரியாக நான் விரைவி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாவு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாவுக்கு பதிலாக நீங்கள் புட்டு மாவு யூஸ் பண்ணுவீங்க, நார்மல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ்க்கு இடியப்ப மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 முறி தேங்காய் நான் 3 டைம் இந்த அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 3, தக்காளி 3, ஏலக்காய் பட்டை கிராம்பு, கறி மசாலா 4.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன். இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி, பச்சை மிளகாய் 1, ரெண்டையுமே பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மல்லிக்கீரை தேவையான அளவு, தாளிப்பதற்கு நல்லெண்ணெய். இப்போது இது எப்படி செய்யலான்னு பாருங்க. இப்போ முதல்ல இந்த நான் மாவு ஊற வச்சுருக்கதில் இந்த சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் அதில் போட்டுடலாம். இந்த மாவு வந்து நம்ம 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம்னாலும் ஊற வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு இந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கும், கொழக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம். இதை 1-10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குன்னே கறி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வெங்காயம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறாங்க, ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் 3. இந்த தக்கடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது மாவை 1 ஹவர் ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் அந்த மாவு எவ்வளோ சாஃப்ட்டு கொடுக்குதோ அந்த அளவுக்கு கொழக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வரும். நான் சொன்னபடி அந்த மாவு வந்து இது நாங்கள் எங்கள் ஊர்லேருந்தே வறுத்து இந்த புட்டு மாவு தேங்கட்டை மாவுலாம் நாங்கள் ஊர்லேருந்து வறுத்து கொண்டு வருவோம். 1 இயர் 2 இயர் ஆனாலும் அது கெட்டு போகாது, நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த மாதிரி மாவு கிடைக்கலன்னா நான் சொன்ன அளவுப்படி புட்டு மாவு கணக்கில் நீங்கள் வீட்டில் எப்படி புட்டு மாவு எந்த மாவில் செய்வீங்களோ அதே அளவு இந்த புட்டு மாவு 200 வழக்குலையும், 100 வழக்கு அதுக்கு பாதி இடியப்ப மாவும் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் மாவு 1/2 வேக்காடு போதும். ஃபுல் வேக்காடை மாவை வந்து வெண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் உதிரியாக மாவு இருக்கிற அளவுக்கு ஊற வச்சிடணும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு வேலை ஜாஸ்தி மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் 1 டைம் 2 டைம் செஞ்சு பழகிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. இது எங்கள் ஊர்லலாம் இது மாப்பிள்ளை விருந்துக்கலாம் இந்த மாதிரி சாப்பாடு தான் கொடுப்பாங்க. கல்யாண வீடுகள்லேயும் இந்த தக்கடி ரொம்ப ஃபேமஸ். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு நிறச்சி நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வந்து நான்வெஜ் சமைக்கும் போதும் இப்போ சில்லி சப்பாத்தி சில்லி புரோட்டா இந்த மாதிரி செய்யும்போது நான் கறி மசாலா போடுங்கன்னு சொல்கிறேன். கறி மசாலா வந்து நம்ம நார்மலாக மல்லி, சீரகம், சோம்பு, கசகசா,
இந்த மாதிரி வரமிளகாய் வச்சு யூஸ் பண்ணுறது தான். அதனால் நீங்கள் நான்வெஜ்ஜில் கூட வெஜ்ஜில் கூட இந்த மாதிரி மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஏலக்காய் பட்டை கிராம்பு. நான் எப்போவுமே சொன்னது போல் நான் என்னோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஏலக்காய் பட்டை கிராம்பும் நான் சேர்த்து அரைக்க மாட்டேன். தனியாக தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இப்போ நான் 100 இஞ்சி அரைக்கிறேன்னா 100 பூண்டு, இதுதான் என்னோடய கணக்கு. இது போல் நம்ம 1/2 kg 1 kg அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெயில் எல்லா சமையல் பண்ணும்போது எண்ணெயில் தான் நான் பட்டை ஏலக்காய் கிராம்பு நான் போட்டுக்குவேன். அதுதான் நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னோடய சமையல் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இதே போல் என்னோடய சமையல் எல்லாமே நீங்கள் பார்த்து வீடியோஸ் எல்லாருமே பாருங்கள். பார்த்துட்டு என்னோட உங்களோட கமெண்ட்ஸு எல்லாம் சொல்லுங்கள். இப்போது மட்டன் போட்டுடலாம். இப்போ இந்த மட்டன் எல்லாமே நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை வந்து நார்மலாக நம்ம கறி வேக வைக்கிற டைமிங் மாதிரி நம்ம கொடுத்துட்டு இதோட குழம்பு தான் நம்ம அந்த கொழக்கட்டியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் கறியுமே வந்து ஃபுல் வேக்காடு கொடுக்க வேண்டாம். இப்போ நார்மலாக நம்ம மட்டனுக்கு வந்து 3 விசில் ஹையில் கொடுத்து 1 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைப்போம். ஆனால் தக்காளி செய்யும்போது 2 விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் கொடுத்துருங்க போதும். அதில் 75% கறி வெந்தால் போதும். ஏன்னா நம்ம அந்த கறியில் திரும்ப அந்த குழம்புலையே நம்ம கொழக்கட்டையை போடும்போது கொழக்கட்டை வேகிற டைம் வந்து கிட்டத்தட்ட 50-55 minutes கிட்ட ஆகும். கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தி எடுக்கும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா கொழக்கட்டை வெந்திருக்கும். அந்த டைமிங்கில் இப்போ கறி மசாலா போட்டுக்கலாம். கறி குழம்போடு அந்த கொழக்கட்டை போடும்போது கறி வந்து வேகும். அதனால தான் நான் கறி வேக்காடு உங்களை கம்மியாக கொடுக்க சொல்கிறேன். தண்ணி வந்து மட்டனில் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த குழம்பை தான் எடுத்து கொழக்கட்டையில் இந்த குழம்பை தான் நம்ம ஊற்றுவோம். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த டைமில் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து ஃபுல் உப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா மாவுலையும் நம்ம கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கும் போதும் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு வந்து பார்த்துக்கலாம். நம்ம 2வது கொதிக்க வைக்கும்போது உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ மூடி 1-2 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்க 2 விசில் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு எடுத்து நம்ம இந்த மாவில் ஊற்றிடலாம். மாவில் ஏற்கனவே கருவேப்பிலை இந்த அளவுக்கு 1 கொத்து கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கோங்க. இதே போல் கொஞ்சம் மல்லிக்கீரை. இந்த குழம்பு நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வருதோ அந்த அளவுக்கு குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது அளவு கிடையாது. நம்ம முதல்ல 1/5 கரண்டி ஊற்றிட்டு விரவி பார்த்துட்டு உருண்டை குடிக்கிற பதம் வந்துடுச்சுன்னா விட்டுடலாம். இல்லைன்னா கூட 1 கரண்டி ஊற்றிக்கலாம். எனக்கு பத்தாது, நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் குழம்பு ஆறுறதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா விரவிக்கலாம்.
போதும், தேவையான அளவு நான் குழம்பு எடுத்துட்டேன். இப்போது இந்த கறி குழம்புல தேங்காய்ப்பால், கறி குழம்பு எடுத்ததுக்கப்புறம் தான் தேங்காய்ப்பால் ஊற்றணும். இது அப்படியே சிம்லே இருக்கட்டும், நம்ம இங்கே பார்க்கலாம். பாருங்க மாவு இந்த பதம் இருக்கணும், இப்படி கையில் வச்சு கொலக்கட்டை பிடிக்கும்போது மாவு இந்த பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. இதை பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இதை விட கெட்டியாகவும் இருக்காது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ இதில் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறது காட்டுறேன். உருண்டைகள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. இதை விட சின்னதாகவும் உருட்டிக்கலாம், இதை விட பெருசாகவும் உருட்டிக்கலாம். மாவுனை பாருங்கள், உருட்டும் போது இந்த சாஃப்ட் இப்படி இருக்கணும், ரொம்ப டைட்னஸாக ரொம்ப லூஸாகவே இருந்துச்சுன்னா கொலக்கட்டை வந்து உள்ளே வெடிச்சிடும். குழம்புல போடும்போது கொலக்கட்டை வந்து உடஞ்சிரும், அதனால் இந்தளவு கொஞ்சம் இப்படி சாஃப்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதே போல் எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சிக்கலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இது சாப்பிட்டோன்னா ஒரு 7 hours 8 hours பசியே இருக்காது, இந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டன்லேயும் பண்ணலாம், பீஃப்லேயும் பண்ணலாம், தலைக்கறியில் பண்ணால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும், கொதித்ததுக்கப்புறம் தான் கொலக்கட்டைகள் போடணும். இப்போது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். நான் தண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 3/4 liter தண்ணி நான் உள்ளே ஊற்றிட்டேன். போடும்போது இப்படி மெதுவாக உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ வந்து தீ ஹைலே தான் இருக்கணும், இனிமேல் ஒரு 25 minutes தீ ஹைலே தான் இருக்கணும், சிம்மில் வைக்கக்கூடாது, இல்லைன்னா கொலக்கட்டை உடஞ்சிரும். கொலக்கட்டையெல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் இப்போ கரண்டி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே மூடி போட்டுடலாம். ஒரு 10 minutes கழித்து திறந்துட்டு நம்ம கரண்டி வச்சு லைட்டாக நகட்டி விட்டுட்டு அப்புறம் ரெண்டாவது பார்க்கலாம். இப்போ அப்படியே மூடி போட்டுருங்க. தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப இல்லை, லைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி உட்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, சில்வர் வேண்டாம். இதை வச்சு இப்படி மெதுவாக இந்த அளவுக்கு இப்படி மெதுவாக ஓரத்துலேருந்தே இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க அவ்வளோதான், ரொம்ப போட்டு கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உட்கரண்டி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது கொஞ்சம் நான் வச்ச மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம், ரொம்ப சிம் இல்லை,
கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 15 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு திறந்துருக்கேன். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு 75% குக் ஆகிடுச்சு. இன்னும் 25% குக் ஆகணும், உள்ளுக்குள்ளே மாவு இருக்கும். இனிமேல் இந்த 25% வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. இது நம்ம மாவு கரைச்ச தண்ணி கடைசியில் அந்த பவுலில் இருந்ததை கரைச்சி இப்போ இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், இனிமேல் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம அப்படியே போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். மினிட்ஸ் ஆச்சு, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அப்படி 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். எம்மியான டேஸ்டியான தக்காளி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.